இன்னைக்கு தான் எல்லாரும் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவரோட ஃபஸ்ட்டு படமான நாளைய தீர்ப்பு மூலயமாவே ஒரு சூசகமான ஒரு குறியீடை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே எங்கே பார்த்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது 10 வருஷத்தில் 2013 23 வரைக்கும் விஜயோட படங்களில் அவர் பேசின அரசியல், அந்த அவருக்கு இருந்த அரசியல் தெளிவு, அந்த படங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் சும்மா ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கலை, உங்களோட எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலுமே நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையில எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கீங்க. 2013 ஏஎல் விஜய் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனிச்சு தலைவா. இந்த படத்தோட டைட்டில் மட்டும் அந்தளவுக்கு ஹீட்டு கொடுக்கல, அது கீழே இருந்த சப்டைட்டில் தான் டைம் டு லீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு. அதனால் விஜய் சந்தித்த பிரச்சனைகளும் நிறைய இருந்துச்சு. இந்த படத்தில் சத்யராஜ் வந்து அண்ணா மாதிரியும் அவருக்கு அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுற ஒருத்தராகவும் விஜய் காமிச்சிருப்பாங்க. சத்யராஜுக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறது, அதாவது சத்யராஜுக்கு அப்புறம் அந்த சீட்டில் யார் உட்காருவா, அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப போகிறா, நோட் பண்ணிக்கோங்க வெற்றிடம். இந்த குறியீடு எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து தன் அரசியல் ஆசை இருக்குங்கிறத ரொம்ப அழுத்தமாகவே சொல்லி சொன்ன படம் தான் தலைவா. இந்த படத்துக்கு அப்புறம் ஜில்லா படம் நடிக்கிறப்பில் அதில் கொஞ்சம் அரசியலுக்கு லீவ் விட்டுருப்பாப்புல. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான படமாக கத்தி வருது. கத்தி வரும்போது அதிமுக ரூலிங் பார்ட்டி 2G ஊழலை ரொம்ப அழுத்தமாக விமர்சிச்சிருப்பாங்க. காற்றுல ஊழல் பண்ணுற ஊரியா அப்படின்னு அதில் நிறைய பிரச்சனைகள் பேசியிருப்பாங்க. தண்ணி பிரச்சனை, கார்பரேட் அரசியல், திமுக மீதான விமர்சனம், அதை மறைமுகமாக சொல்லியிருந்த விதம், விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கியிருப்பாப்புல. அந்த படத்தில் கம்யூனிசத்தை வந்து ஒரு லைனில் வந்து விளக்கியிருப்பார். அன்றைக்கி அது பாராட்டப்படணும், அதுக்கப்புறம் அது மீதான விமர்சனங்கள் வந்துச்சு. அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அவர் திமுக விமர்சிச்சிருந்தார். அந்த படம் வந்து 2014 வந்துச்சு. அப்போ வந்து மத்திய அரசு வந்து மாறுது, காங்கிரஸில் இருந்து பிஜேபி வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து புலி படத்தில் வந்து நம்ம எந்த ஜேனல்லையுமே சேர்க்க முடியாதுங்கிறதுனால அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தெரி படத்தில் அது ஒரு பழிவாங்கிற கதையாக சுருங்கிடும். பைரவா வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் மீதான விமர்சனத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது மேலோட்டமாக போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெர்சல் ரொம்ப முக்கியமான படம், அது வந்து இந்த தனியார் மருத்துவமனைகள் மீதான விமர்சனத்தை அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனைகள் பற்றி ஒரு வசனம் வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தேன். இதனால் நிறைய சர்ச்சைகளும் எழுந்தது. குறிப்பாக அது வரைக்குமே இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற பேர் மெர்சலுக்கு அப்புறம் தளபதி விஜயாக மாறுது. இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நிறைய அரசியல் குறியீடுகளாக அடுத்த நாள் அடுத்தடுத்த படங்களை வந்து பதிவு வச்சுட்டே வந்தார் விஜய். அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் படம் வந்து ஃபுல்லாகவே அரசியல் அப்படின்னாலுமே அது அண்ணனுக்கு பெரிய இடத்துல பேக் ஃபயர் ஆச்சு. என்னன்னா இலவசங்களை தூக்கி எறிஞ்சு புரட்சி பண்ண சொன்னது, சுகாதாரத்துறைக்கு பதிலாக பொதுப்பணித்துறையை போட்டது, அந்த படத்தோட வில்லி கதாபாத்திரத்துக்கு ஜெயலலிதாவோட இயற்பெயரான கோமளவல்லி அப்படிங்கிறத வச்சதுங்கிறது நிறைய சம்பவங்கள் வந்து சர்க்கார் படம் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி படமே ஒரு சம்பவமானதுங்கிறது அது ஒரு தனிக்கதை. கடந்த 10 வருஷத்தில் விஜயோட படங்களில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல விமர்சனங்கள் தான் அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு இருக்குது. பீஸ்ட் படத்தில் பார்த்தோம்னா முஸ்லீம்களை இன்னுமே தீவிரவாதிகளாக காட்டினதும், அதுக்கு விதை போட்டு அந்த துப்பாக்கி படத்தில் முஸ்லீம்களை ஸ்லீப்பர் செல்லாக காட்டினதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிகில் படத்தில் உருவகேலி பண்ணது, அது இந்த 2019 வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிற விஜய் உருவகேலிக்கு ஆதரவாக போனதும், அதுக்கு விளக்கமாக வந்து அந்த இடத்துல உருவகிலி பண்ணாதான் அவங்களுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக சொல்லப்பட்டதும் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். பெண்களோட ஆடைகள் விமர்சிக்கப்பட்டு இதனால தான் வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு பரவலான கருத்துக்கள் வரும்போது மாஸ்டர் படத்தில் விஜய் ரொம்ப அழுத்தமாக ஆடைகளால் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசியிருப்பது உண்மையிலே அந்த இது பாராட்டத்தக்க விஷயம். அது வரைக்குமான அவரோட அரசியலுக்கு அப்புறம் அரசியலோட முதிர்ச்சி அந்த படத்தை தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பீஸ்டில் ஒரு முஸ்லீம்களை இது பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து வாரிசு படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சீன் இருக்கும். என்னன்னா அவரோட அண்ணன் பொண்ணை கடைசிட்டு போயிடுவாங்க. கடைசிட்டு போனதுக்கப்புறம் அவர் விஜய் வந்து கண்டுபிடிக்க போவார். அந்த இடம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல கிறிஸ்துவ பேர் தாங்கிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வில்லனாக காமிச்சிருக்கிறது எந்த வகையில் ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த லியோலியுமே வந்து கிறிஸ்தவர்கள் நரபலி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரிய விஷயத்தை சொல்லியிருப்பார். விஜய் ஒரு மாஸ் நடிகர், கூடுதலாக அரசியல் வரங்கிற ஆசையோடு இருக்கிற ஒரு நடிகர். இந்த சின்ன சின்ன பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை இன்னுமே 2000 லியோ பார்த்தா 2023 போன வருஷம் தான் வந்துச்சு. அதில் இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு இவ்வளோ அரசியல் தெளிவு இல்லாமல் இருக்கிறது பல இடங்களில் விமர்சிக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசியிருப்பார், நான் இந்த படத்தில் வந்து முதலமைச்சராக நடிக்கலை, ஆனால் நான் முதலமைச்சர் ஆனால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்துட்டார், சர்க்கார் அமைப்பாரா இல்லையாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க முடியும்.